Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். ஆமென். 3வது அதிகாரத்தின் 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசத்தோட வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆமென். ஆமென். இந்த நாள் விடிய காலம் 2 மணிக்கு ஹாலை முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வரும்போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை என் கனவுலே இந்த வார்த்தை பேசிட்டு இருந்துச்சு. ஆமே, நான் எழும்பும்போது இதே வார்த்தை தான் என் மைண்டில் ஆண்டு வச்சுட்டே இருந்தார். அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம், அநேக முறை படித்திருக்கிறோம், அநேக முறை நம்மை பலப்படுத்தின வார்த்தை. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு விஷயம் கூட சொல்கிறார், நீ கொஞ்சம் பலன் இருந்தோ என்ன நீ மறுதலியாமல் நான் சொன்ன வார்த்தையை நீ பிடிச்சிட்டு நிற்கிறதுனால இதோ உனக்காய் ஒரு புதிய வாசலை என் தேவன் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறது, என் கர்த்தர் எனக்காய் புதிய வாசலை திறக்க அவர் வல்லவராய் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் பலன் தான் உனக்கு இருந்துச்சு. அவன் எல்லா பலனும் மற்றவனாய் இருந்த கொஞ்சம் பலன், எந்த பலன் எப்படி வந்துச்சு? அவர் தந்த வார்த்தையினால வந்தது. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த கொஞ்சம் பலத்திலையோ எல்லாரும் வெறுத்தார்கள், எல்லாரும் தள்ளினார்கள், எல்லாரும் நம்மை அற்பமாய் பேசினார்கள், எல்லாரும் ஏளனமாய் பார்த்தார்கள். ஆனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணாம உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நீ இந்த வார்த்தையை பிடிச்சு இன்னைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாய். பார்த்தியா, இது வீணாய் போகாது. உனக்காய் கர்த்தர் புதிய வாசலை திறக்க போகிறா, உனக்காய் கர்த்தர் புதிய வாசலை திறக்க போகிறா. எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறது? வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். வார்த்தையை தந்து ஆமென் ஏதோ பாலிஷ் போட்டுட்டு போறவர் கிடையாது நம் ஆண்டவர். மனுஷனை போல வார்த்தையை தந்து ஏமாத்துறவர் கிடையாது. தந்தார்னா நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆமென் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த பலன் குறைந்த ஆண்டவரே இனிமே எனக்கு ஒரு வாசல் திறக்காதாப்பா, இவ்வளோ நாள் நான் வசனத்தை வச்சு காத்துட்ருக்கிறேனே ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தை தான் இன்னைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது, நீர் தந்த வார்த்தையை வச்சுட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன், இந்த வார்த்தை நிறைவேறாதாங்கிற கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார். 4 பக்கம் மடைக்கப்பட்டது என்று நீ பார்த்து சோர்ந்து போகாத வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை உனக்காய் வாசலை திறக்கும், இந்த வார்த்தை உனக்காய் வாசலை திறக்கும். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நமக்கென்று வாசலை திறக்க இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது சாதாரண வாசல் அல்ல, இது மனிதனால் திறக்கப்பட்ட வாசல் அல்ல, இது உங்களுக்கு வார்த்தை ஒருத்தர் தந்தார் அல்லவா, நம்பிக்கை இருக்கு, அவர் எனக்கு திறக்கிற வாசல். ஹல்லேலூயா. இந்த வாசலை யாரு நினைச்சாலும் அடைக்க முடியாது, இந்த வாசலை யாரு வந்து தடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது திறக்கிறது கர்த்தரானால், இது திறக்கிறது என் தேவனானால் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, ஆமேன். வேதத்தில் அநேக பாத்திரங்கள் பார்த்தா தெரியும், கொஞ்சம் பலன் இருந்தோ கர்த்தர் தந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு கர்த்தர் அநேக வார்த்தையை தந்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி தேவ சமூகத்தில் கொஞ்சம் தைரியமாக வர ரீசன் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தையினால். ஆமாம், எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஆமாம், தடைகளை உடைத்து 4 பக்கத்தை பார்க்காதீங்க, மேலே பாருங்க. காரணம், இந்த வார்த்தை கீழேருந்து வரலை, சுற்றி இருந்து வரலை, இது மேலேருந்து வந்த வார்த்தை, இது வானத்திலிருந்து வந்த வார்த்தை. வானத்திலிருந்து வந்த வார்த்தை உங்களுக்காய் வானத்திலிருந்து ஒரு வாசலை திறக்கும். அதை சத்ருவால் அடைக்க முடியாது, அதை சத்ருவால் அடைக்க முடியாது. இத்தனை நாள் அடைக்கப்பட்ட வாசலை கண்டு கலங்காது, இந்த வாசலை ஒரு சத்ருவாலும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பலன் இருந்தோ, ரொம்ப பலன் உனக்கு இல்லை,
அநேக காரியத்தை கண்டு, அநேக மனிதருடைய வார்த்தையை கண்டு, அநேகர் சொன்ன வீணான வார்த்தைகளை கேட்டு கேட்டு இன்னைக்கு உள்ள உடைஞ்சிருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பலனை வச்சுட்டு அந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்காகவே கத்தர் திறக்க போகிறார், உங்களுக்காகவே கத்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதிகமாக இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். ஆமா, நீ அநேக முறை இந்த வார்த்தையை தியானித்து இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ விசுவாசித்தால் தேவ மகிமை நிச்சயம் காண்பாய். ஹல்லேலூயா. உனக்கென்று வாசலை கத்தர் திறப்பார். நீ எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து கத்தர் உனக்காக வாசலை திறப்பா. நீ நினைக்கிற இந்த செங்கடல்ல நான் இனி தாண்ட மாட்டேன், ஆனா ஆண்டவர் சொல்ற இந்த செங்கடலுக்குள்ள இருந்துதான் உனக்கு வாசல் திறக்கப்பட போகிறது. எரிகோவை பார்த்து நிறைய பேர் கலங்கி இருக்கிறீங்க, இந்த எரிகோவை நான் எப்படி தாண்ட போறேன். ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என் வார்த்தையை கை கொண்டபடியா இந்த எரிகோ தரைமட்டமாகி இந்த எரிகோவை தாண்டி செல்ல கத்தர் உனக்கு பலன் தருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தும் கத்துடைய வார்த்தையை நீ கை கொண்டபடினா ஆமை உனக்காய் திறந்த வாசை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தகப்பன் எனக்காய் திறந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன், வார்த்தையை தந்திருக்கிறார்னா வாசல் திறக்கும். ஆமைன்னு சொல்லுங்க. ஆமாம், இவ்வளோ தான் விசுவாசமா? வார்த்தையை தந்திருக்கிறார்னா வாசல் திறக்கும். வார்த்தையை தந்திருக்கிறார்னா வாசல் திறக்கும். அதை தடுக்க முடியாது. வார்த்தையை தந்துட்டார்னா வாசல் திறக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தையை தந்திருக்கிறாரா, வாசல் நிச்சயம் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோசேப்புக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தையை கொடுத்தார்? தரிசனம் மூலமாக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் யோசேப்பு. எல்லாரும் முன்னாடி வந்து வணங்க போகிறாங்க, எல்லாரும் முன்னாடி வந்து வணங்க போகிறாங்க. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே யோசேப்புக்குள்ளே நல்ல சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பார்த்த உடனே சத்துருக்கு இருக்க முடியல. என்ன செஞ்சான்? யோசேப்புக்கு பலன் எல்லாம் குண்டி போக பண்ணுறதுக்காக எல்லா சோதனையிலையும் அவனை கொண்டு வந்து போட்டா. குழியில் தூக்கி போட்டார்கள். ஆமை அடிமையாக்கப்பட்டு கொடுத்தார்கள். சிறைச்சாலையில் தூக்கி போட்டார்கள். ஆமை என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற மட்டும் வசனம் அவரை புடமிட்டது. நான் அது தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி கற்று தந்தார், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறது வரையிலும், அவனுக்கு வாசல் திறக்கப்படுறது வரையிலும் அவனுக்கு கொஞ்சம்தான் பலன் இருந்துச்சு. சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுக்கு முழு பலனும் கிடையாது, கொஞ்சம்தான் பலன் இருந்துச்சு. இந்த பலன் எப்படி அவனுக்குள்ள வந்துச்சு? அது கர்த்தர் கொடுத்த வார்த்தையினால, கர்த்தர் கொடுத்த வார்த்தையினால. அந்த வார்த்தை புடமிட்டது, அந்த வார்த்தை பலப்படுத்தினது, அந்த வார்த்தை அவனை நிலைநிறுத்தினது. சத்துரு நினைச்சா இவனுக்கு இந்த வாசலை எப்படியாவது அடைக்கல நினைச்சா, ஆனால் ஒரு லிமிட் வரை தான் ஆண்டவர் விட்டு கொடுத்தார். அதுக்கு மேல் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இது கர்த்தர் அவனுக்காய் திறந்த வாசல். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன திறக்கப்படுற சில வாசலை அடைக்கிறதுக்கு சத்துரு நிறைய சூழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கிறா. நீங்க அந்த வாசல் அடைக்கப்படுறதை நினைச்சு சோர்ந்துடாதீங்க. இது உங்க வாசல் கிடையாது. இந்த அடைக்கப்படுற வாசல் உங்க வாசல் கிடையாது. புதுசா அப்ப திறக்க போறாரு. இந்த வாசலை சத்துருவால் அடைக்க முடியாது. விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கொஞ்சம் பலன் இருந்து வார்த்தையை நம்பி இருக்கிறபடியால், கை கொண்டபடியால் உனக்காய் திறந்த வாசல் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா, எல்லாரும் முத்திரை போட்டு விட்டாங்க. என்ன முத்திரை? ஆபிரகாமுக்கு சரீரமும் சாராளுக்கு சரீரமும் செத்தது. இனி அவன் வாழ்க்கையில் வாசல் திறக்காது, இனி அவன் குடும்பத்தில் வாசல் திறக்காது. உலகமே முத்திரை போட்டுச்சு, உலகமே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறித்து முத்திரை போட்டுச்சு. இனி இவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது, முடிஞ்சுதுன்னு நினச்ச போது ஆமை எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. கர்த்தர் என்ன கொடுத்தார்? ஆபிரகாமே, நான் காட்டுற இடத்துக்கு நீ வா. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் காட்டுற தேசத்துக்கு நீ வா. எல்லாத்தையும் விட்டுட்டு வா ஆபிரகாமே. நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறார், முதல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறார். இப்போ ஆபிரகாமுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ரீசன், ஆபிரகாமுக்கு தெரியும் சரீரம் செத்தது. முத்திரை போட்டாங்க, முத்திரை போட்டாச்சு, சரீரம் செத்ததுண்டு முத்திரை போட்டாச்சு. ஆனால் கர்த்தர் பேசின உடனே ஆபிரகாம் அறிந்து கொண்டார், எப்படிப்பட்ட முத்திரையை ஆனாலும் உடைக்க வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முத்திரையை உடைத்து என் தேவன் எனக்காய் திறந்த வாசலை தருவார் என்கிற நம்பிக்கையோடு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பலன் இருந்து தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் பலன். என்ன பலன் ஆபிரகாம்கிட்ட இருந்தது? என்ன பலன் ஆபிரகாம்கிட்ட இருந்தது? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நடக்கிறதுக்கு மட்டும் பலன் இருந்துச்சு. ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் அவ்வளோதான் இருந்துச்சு, வேற பலன்லாம் கிடையாது. சரீரம் செத்துச்சு,
எல்லாம் செத்த நிலைமையில் இருக்கு. இப்ப கொஞ்சம் நடக்கிறதுக்கு பலன் இருக்குது, கொஞ்சம் ஊனி ஊனியாவது நடக்கிறதுக்கு பலன் இருக்குது. அந்த பலத்தை ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த பலத்திலே கை கொண்டபடியினால் வேதம் பொய் சொல்லாது, வார்த்தை பொய் சொல்லாது. சொன்ன வார்த்தை அப்பா நிறைவேற்றினார். எந்த உலகம் முத்திரை குத்திச்சோ அந்த உலகம் இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து ஆச்சரியமாய் பேசத்தக்கதா. என் தேவன் திறந்த வாசலை ஏற்படுத்தினாரே. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் முத்திரை குத்திட்டாங்களா? உங்க தலையிலேயே முத்திரை குத்திட்டாங்களா? சில சொல்லுவாங்க இது உங்க அவங்க தலை விதின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது உங்க தலை விதின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகம் முத்திரை குத்திட்டு ஃபீல் பண்ணாதீங்க. வாசல் உங்க சுத்தி அடைக்கப்பட்டது நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. வார்த்தை இருக்கு. ஆமென். வார்த்தை இருக்கு. சொல்லுங்க, வார்த்தை வாசலை திறக்கும். இந்த வார்த்தை எனக்காய் வாசலை திறக்கும். சொல்லுங்க, வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு மேல இருக்கிற இந்த உலகத்தின் முத்திரையை உடைக்கும். இந்த வார்த்தை எனக்கென்று புதிய வாசலை திறக்கும். இன்னைக்கு முத்திரை போட்டவங்களா நாளைக்கு ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். இந்த வார்த்தை பொய் சொல்லாது, இதற்கு எனக்காய் முத்திரையை உடைத்து எனக்காய் திறந்த வாசலை தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் கத்தர் முத்திரையை உடைத்து வாசலை திறந்தார். ஆகாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையினால் வாசலை திறந்தார். எப்பொழுது வார்த்தையினால் வாசலை திறந்தார்? ஆமென். இப்போ பிள்ளையோட கூட பிள்ளை கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கும்போது நீர் ஊற்ற ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். அங்கே அவள் வார்த்தையை பிடித்து அழுறது மாதிரி சொல்ல முடியாது. அங்கே சொல்லப்படவில்லை அவள் வெறுமை அழுதாள் என்று சொல்லப்படுற. அப்போ எப்படி அவளுக்கு வார்த்தை இருந்துச்சு? அதே ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாடி ஆமீன் சாரால் படுத்தின பாடுகள் நிமித்தம் ஆகார் ஓடி போவா. ஆகார் ஓடி போய் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டு பேசுவார், ஆகாரே நீ போ, நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, உன் சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளை என்ன ஆசீர்வதிப்பேன், நீ போய் நான் சொல்கிறதுபடி நீ ஒழுங்காக அடங்கிடு. இந்த வார்த்தையை கேட்டவொன்னே ஆகாருக்குள்ளே சந்தோஷம். இப்போ பேசினது ஆபிரகாம் அல்ல, இப்போ பேசினது வேறு மனிதன் அல்ல. ஆபிரகாம் பேசியிருந்தால் ஒருவேளை ஆகாருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆனால் பேசினது கர்த்தரானால் நிச்சயம் என் பிள்ளையை அவர் ஆசீர்வதிப்பார். பேசினது கர்த்தரானால் என் சந்ததியை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், இந்த விசுவாசத்தோடு அவள் போய் அடங்கி இருந்தார். இப்போ பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளை வளர்ந்தாச்சு, திரும்பவும் பிரச்சனை, திரும்பவும் பிரச்சனை வந்து ஆகார் திரும்பவும் வந்து தனிமையில் இருந்து ஐயோ பிள்ளை சாகிறதை பார்த்து அவள் கதறி அழுத போது கத்தர் ஆகாரை பார்த்து சொன்னா, நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நீ இன்னைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இது பிள்ளைக்காய் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், கண்ணை திறந்து பாரு, நீருட்டு உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தைக்கென்று வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இன்னும் நம்முடைய கண்கள் தான் பார்க்கல. திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வார்த்தை தந்திருக்கிறார்னா வாசல் திறக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எப்பொழுது யாக்கோபுக்கு வார்த்தை கிடைத்தது? ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் கல் எடுத்து தலைக்கு கீழே வச்சு ஐயோ இதோட முடிஞ்சுதான் நினச்சப்போ அவன் தரிசனத்தில் பார்க்குறா, வானம் திறக்கப்பட்டுச்சு, வானம் திறக்கப்பட்டுச்சு. ஏனி வைக்கப்பட்டிருந்த தூதர்கள் மேலும் கீழும் இறங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலாய் கத்த நின்று சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை நம்பி இருக்கிற பலத்தோடு யாக்கோபு போனா யாக்கோபை கத்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் கத்தர் கொடுத்த வார்த்தையை நம்பி இருந்தார்கள். கத்தர் அவர்களுக்கு நிறைவேற்றினார். அதே தேவன் தான் நாம் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே தேவன் தான் நம்மோடும் கூட பேசியிருக்கிறார். அதே தேவன் தான் நமக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி நீ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நீ ஒருவேளை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த வார்த்தை எத்தனை பேர் தீர்க்க தரிசனமா எடுக்க போறீங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயம் இந்த வார்த்தை உனக்கென்று ஒரு திறந்த வாசலை, உனக்கென்று ஒரு புதிய வாசலை. ஓ ரபஷத ரகமல தரியா, நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கொஞ்சம் பலன் இருந்தோ நீ வார்த்தையை கை கொண்டபடினால் ஆமென் இதோ உனக்காய் திறந்த வாசல், இது ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானித்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை கூட இதில் வெளிப்படுத்தினார். அதே அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் 11-12 வசனத்தில் இப்படி சொல்லுவார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. ஆமாம், இதனுடைய ஆழங்கள் நிறைய இருக்குது, இதனுடைய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த வசனத்தை வச்சு தியானிச்சிட்ருக்கும்போது ஆண்டவர் அதிகமாக உணர்த்தின ஒரே வார்த்தை
பிரைஸ்லா, நீ இன்னைக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் இந்த வார்த்தையை நீ கை கொண்டிருக்கிறியே, இதே இதில் நீ இன்னும் பற்றுதலாரு, இந்த வார்த்தை இன்னும் பற்றுதலாயிரு. உன்னை நான் ஆலயத்திலே தூணாக்குவேன், உன்னை நான் ஆலயத்திலே சாட்சியாய் நிறுத்துவேன். இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் தெளிவாக பேசினார். இன்னைக்கு நம்ம எப்படி ஆபிரகாமை குறித்து சாட்சியாக பேசுகிறோமோ, இன்னைக்கு எப்படி யாக்கோபை குறித்து சாட்சியாக பேசுகிறோமோ, இன்னைக்கு எப்படி ஈசாக்கை குறித்து சாட்சியாக பேசுகிறோமோ, இதே போல உன்னை குறித்து மற்றவர்கள் சாட்சியாக பேசத்தக்கதாய் உன்னை ஆலயத்தில் என் தேவன் தூணாய் நிறுத்துவார், உன்னை ஆலயத்தில் என் தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? காரணம், நீ கொஞ்சம் பலன் இருந்தும் இந்த வார்த்தையை நீ நம்பி இருக்கிறபடியா இன்னைக்கு அற்பமாய் பேசுற நாவுகள் நாளைக்கு உன்னை குறித்து சாட்சியா பேசும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் செத்த நிலைமையில இருக்கும்போது எல்லாரும் அற்பமாக பேசுறாங்க, ஆனால் இன்னைக்கு அப்படி பேச முடியாது. காரணம், வார்த்தை வாசலை திறந்துச்சு. இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து நம்ம சாட்சியாக பேசுகிறோம், ஈசாக்கை குறித்து சாட்சியாக பேசுகிறோம், ஆமென், ஆகாரை குறித்து சாட்சியாக பேசுகிறோம். இதே போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து வெளியில் இருக்கிறவங்க சபையில் வந்து சாட்சியாய் சொல்லுவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தாரே, ஆனால் என் வாழ்க்கையிலும் செய்வார் என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை ஆலயத்திலே தூணாய் கர்த்தர் நிறுத்துவார், ஆலயத்திலே கர்த்தர் உன்னை தூணாய் நிறுத்துவார். அது நின்று ஒருபோது நீ நீங்குவதில்லைனா என்ன அர்த்தம்? இந்த சாட்சி கடைசி வரை நிலைத்திருக்கும். சில காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் அடைச்சி புதிய வாசல் உங்களுக்குன்னு வச்சு ஆண்டவர் தர ரீசன், ஆமென், இந்த சாட்சி கடைசி வரை நிலைத்திருக்கும். இதை குறித்து கடைசி வரை பேசிக்கொண்டிருப்பார்கள். எப்படி இந்த ஆபிரகாமின் சாட்சி தேவனுடைய வருகை வரை பேசப்படுமோ, அதே போல இந்த வார்த்தையை நம்பி இவர்களுக்காக வாசலை திறக்கப்படுகிற இந்த சாட்சி கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த உலகத்தில் பேசப்படும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சில வார்த்தைகளை தந்து காத்திருக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் இதிலிருந்து கற்று தந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் இன்னொரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார். 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக்கோங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. 2 வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 4 வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கை கொண்டார். ஆபிரகாம் தனக்கு இருந்த கொஞ்ச பலத்தில் அந்த வார்த்தையை கை கொண்டு அவரை பற்றி கொண்டார். இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். இந்த வார்த்தை எத்தனை பேர் ருசித்து சொல்றீங்க? இன்னைக்கு சில கொஞ்ச பலத்தோட நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சில வேதனையோட சில கஷ்டத்தோட இந்த கஷ்டத்திலேயே கொஞ்சம் பலன் இருக்குது, வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை நிறைவேறும், இந்த வார்த்தை என் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும், இந்த பலத்தோட இந்த நம்பிக்கையோட எத்தனை பேர் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஈசாக்கையும் அவன் சந்ததியும் எப்படி ஆசீர்வதித்தாரோ இதைவிட மேன்மையாக கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பட்ட கஷ்டம் உன் பிள்ளைகள் படமாட்டார்கள், நீ பட்ட பாடுகள் உன் பிள்ளைகள் படமாட்டார்கள். காரணம், நீ பட்ட பாடுகளிலே கொஞ்சம் பலன் இருந்து அந்த வார்த்தையை நம்பி இருந்தபடியினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் கேள்வி என்னன்னா, நான் போன பாதையில் என் பிள்ளைங்க போவாங்களா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் பிள்ளைகள் இதே கஷ்டப்படுவாங்களா? நீங்கள் இந்த கஷ்டத்தின் பாதையில் உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ அப்பாவின் வார்த்தையை நீங்கள் நம்பி இருக்கிறது உண்மையானால், திறந்த வாசல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலிலே உங்கள் பிள்ளைகள் இந்த கஷ்டத்தில் நடக்க விடமாட்டார் என் தகப்பன். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்து நீ அவருடைய வார்த்தையை கை கொண்டபடினா, ஆமென், ஆபிரகாம் கை கொண்டதுக்கு ஈசாக்கின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரை கொஞ்சம் வேதனையோடு ஆண்டவர் நடத்துகிறார். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், வார்த்தையை மட்டும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தை வாசலை திறக்கும்.
ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வாசலை திறக்க வல்லமை உள்ளது. ஆமென். உங்க வேதத்தை கரத்தில் எடுத்து மேலே உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. இது மனிதனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, இது வானத்திலிருந்து தகப்பன் எனக்காய் தந்த வார்த்தை. இது எனக்கு தந்த ஆசீர்வாதம், இது எனக்கு தந்த பொக்கிஷம், இது எனக்காய் வாசலை திறக்கிற பொக்கிஷம், இது எனக்காய் வாசலை திறக்கிற கீ. இந்த வாசல் எனக்காய் திறக்கப்பட இந்த கீயை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன். சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கொஞ்சம் பலன் இருந்தோம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டபடியால் இந்த வார்த்தை உங்களுக்காய் வாசலை திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு விஷயம் உங்க கண்களை மூடி, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் பற்றி பிடிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இப்போ உங்க முன்னாடி ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு பேசின வார்த்தைகள் எல்லாம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம்ட்ட சொன்னது ஆபிரகாம் அப்படியே நினைவு கூர்ந்து அப்படியே அதை பற்றி கொண்டு அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி எல்லாம் செஞ்சார். இப்போ ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அதே போல சில காரியத்தை செய்யணும் ஆண்டவர் சில வாக்கு வார்த்தைகளும் தந்திருக்கிறாரே. அந்த வார்த்தைகளை எத்தனை பேர் கை கொள்ள போறீங்க? அந்த வார்த்தைகளை எத்தனை பேர் நம்ப போறீங்க? அந்த வார்த்தைகளை எத்தனை பேர் கடைபிடிக்க போறீங்க? அந்த வார்த்தையை எப்படி எத்தனை பேர் இருதயத்தில் பதிச்சு வைக்க போறீங்க? நீ கொஞ்ச பலன் இருந்தோ, நீ கொஞ்ச பலன் இருந்தோ கத்த சொன்ன வார்த்தையை நீ கை கொண்டபடியினால் இதோ உனக்காக திறந்த வாசலை, இதோ உனக்காக திறந்த வாசலை. ஒருவனும் அடைக்க முடியாத வாசல் அது, ஒருவனாலும் தடுக்க முடியாத வாசல் அது. உனக்கா என் கர்த்தரே திறக்க போகிறா, உனக்கா என் தேவனே திறக்க போகிறா, உனக்கா என் கர்த்தரே வந்து இறக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. எனக்கா இவர் வாசல் திறந்திருக்கிறார் விசுவாசத்தோடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் பலன் இருந்தாலும் இருக்கிற பலத்தில் வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆமென். வார்த்தை இன்னும் உங்களை பலப்படுத்தும், உங்களுக்காய் வாசலை திறக்கும்.